ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நோபல் ஃப்ரம் ரிவ்யூ ஸ்பீக்கர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற படம் அமேசான் ப்ரைமில் 2021 ஒரு பாலிவுட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக வெளியான செஹ்ரே படம் எப்படி என்னென்னா பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் வைங்களேன். உங்களுக்கு இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பனி படர்ந்த பிரதேசம், அந்த மலை, அந்த பிரதேசத்தில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற கதாநாயகன். யதார்த்தமாக அந்த பயணத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு மரம் ஒன்று சாலையில் விழுகுது. இதனால் அந்த பயணம் அங்கேயே தடைப்படுது. அதாவது டெல்லியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். இப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பக்கம் யதார்த்தமாக வர ஒரு வழிபோக்கன், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆள்னு வைங்களேன். ஐயோ, என்னங்க மரம் விழுந்துருச்சா, எங்கே போகணும், நீங்கள் டெல்லிக்கு போகணுமா, இப்போதைக்கு இந்த மரத்தை கிளியர் பண்ணுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க, அப்படி உங்களுக்கு போகணும் அப்படின்ற பட்சத்தில் கவர்மெண்ட்லேருந்து இந்த மரம் ஒன்று விழுந்துருச்சு, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி யாராவது மூவ் பண்ணால் தான் உண்டு, இப்போதைக்கு தங்கணுமே, இப்போ நான் எங்கே போவேன், இந்த பனி பிரதான் பசத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஹோட்டல்ஸ் எதுவும் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு அவர் கேட்குறாரு அந்த கதாநாயகன். அப்படி கேட்குற பட்சத்தில் அவர் சொல்கிறாரு, இங்கே அப்படி எதுவும் ஹோட்டல் கிடையாது, வாங்கலை என்னுடைய நண்பருடைய வீடு இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அங்கே போனால் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே இதை கூட்டிகிட்டு போனார்ல, இவர் முதற்கொண்டும் லாயர் தான், ஒரு கோர்ட்டில் ஆல்ரெடி வேலை பார்த்து எல்லாருமே ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜு ஒருத்தர் இருக்காரு, இன்னொரு கிரிமினல் லாயர் இருக்கார், இவங்க எல்லாருமே அந்த வீட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த வீட்டுக்குள்ளே இவர் போகிறாரு. போயிட்டு அதாவது வீடில் ஒரு பெரிய பங்களான்னு வைங்களேன், அவங்க அண்ணான் அண்ணான்னு சொல்லி ஒரு வேலைக்காரி ஒருத்தவங்க இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜட்ஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆச்சாரியான ஒருத்தர் இருக்கார். இவர் கூட்டிகிட்டு போனது பிரஜித் சிங் சொல்லி இவர் ஒரு லாயர் இருக்கார். அதே மாதிரி உங்களுக்கு இவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே லேட்டாக இன்னொருத்தர் வராரு, அங்கே இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் அந்த வீட்டுக்கு வேற எங்கேயோ போயிட்டு வீட்டுக்குள்ளே வராரு. அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லத்தீப் ஜைதி, நான் ஒரு கிரிமினல் லாயர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து, நாங்கள் போர் அடிக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கு வந்து நாங்கள் சரக்கு அடிப்போம், சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம், இருந்தாலும் எங்களுடைய பழைய கேசஸ்லாம் இருக்குல்ல, அதை அனலைஸ் பண்ணி அதை வந்து கேமை விளாடுவோம். ஆச்சாரியாக இருக்கார், அவர் ஜட்ஜு தானே, அவரை ஜட்ஜாக வச்சுக்கிட்டு யாராவது உங்களை மாதிரி வர ஸ்ட்ரேஞ்சர்ஸோ அப்படி இல்லாத பட்சத்துக்கு எங்கள் வேலைக்காரன் இருக்கான், யாரையோ ஒருத்தனை குற்றவாளியை நிப்பாட்டி அந்த கேஸை நீ தான் தப்பு பண்ணியிருக்க, உனக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு, அதை எப்படி உனக்கு காப்பாற்றுறோம் வைக்கிறோம், நாங்களே எங்களுக்குள்ளே வந்து அனலைஸ் பண்ணி ஒரு கேம் ஒன்று விளாடுவோம், அது இன்ட்ரெஸ்ட்டாக போகும் தானே, அடுத்தடுத்த வாய்தா போகும், ரெண்டு நாள் மூணு நாள்லாம் நாங்கள் அந்த கேஸை அனலைஸ் பண்ணுவோம், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக இருக்கே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி கதாநாயகன் கேட்குறேன். இப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கேமுக்குள்ளே அவங்களையும் உள்ளே வச்சு அந்த கதாநாயகனை குற்றவாளி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கோர்ட்ரூம் மாதிரி ஒரு ட்ராமா, கோர்ட்ரூம் ட்ராமா மாதிரி படத்தை ரெடி பண்ணுறாங்க. அந்த கதையில் ஜட்ஜாக வந்து அவரே உட்கார்றாரு ஆச்சாரியா, இங்கிட்டு இவர் சார்ந்து இவருக்காக பிரஜித் சிங் வாதாடுறாரு, இவர் குற்றவாளி அப்படின்ற பட்சத்தில் கதாநாயகனுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லத்தீப் ஜைதி வந்து இவர் எதிர்த்தரப்பு வக்கீலா, கிரிமினல் லாயரா, இந்த இவர் பண்ண விஷயத்துக்கு நான் வாதாடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறாரு. இந்த கேம் நகண்டு போய்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் இறுதியில் இவங்களை ஒரு மிகப்பெரிய திடுக்கிடும் உண்மைகளும் இந்த கதையில் அவங்க மேற்கொண்டு வாதாட அந்த கேமில் தெரிய வருது. என்ன நடந்துச்சு அடுத்து கதாநாயகன் சமீர் மெஹ்ராவுக்கு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய கதை உங்களுக்கு 1956 வந்து ஒரு ஜெர்மன் நாவலான த டேஞ்சரஸ் கேமோட நாவலோட அடிப்படையாக வந்தது தான் இந்த படம். அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் 2021 பாலிவுட்டில் வந்திருக்கு, இருந்தாலும் மராத்தியில் இந்த படம் தழுவி எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதே படம் கன்னடத்துலையும் வந்திருக்கு, இதே படம் பெங்காலிலையும் இந்த கதையை அடிப்படையாக கொண்டு எடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஹிந்தியிலையுமே இதே படத்தை எப்படி எடுத்திருக்காங்கன்னா, திரைக்கதை அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே நம்ம படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ஒரு சீட் எஜ் த்ரில்லரை பார்ப்போம், சஸ்பென்ஸாக, எந்த ஒரு ஆக்ஷன் காட்சி அடித்து உருள்ற மாதிரிலாம் இல்லாமல் இந்த கோர்ட் ரூமுக்குள்ளே என்ன ஃபீல் கொடுக்க முடியும், அதை கேமாக விளாண்டாலும் நம்மளால் ரியலாக அட பாவிலா என்னடா இப்படி வாதாடுறீங்கன்ற லெவலுக்கு நம்ம பார்க்க முடியுது கதையை. அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு குறிப்பாக நீங்கள் ஒருத்தரை சொல்லியே ஆகணும். உங்களுக்கு லீடு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சனாக இருக்கட்டும், கதாநாயகன் சமீர் மெஹ்ரான்ற கேரக்டர் பண்ணியிருக்கிற இம்ரான் ஹஷ்மியாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே அற்புதம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த எதிர்த்தரப்பு வக்கீலாக அவங்களுக்கு கிரிமினல் லாயராக வர்றது அமிதாப் பச்சன் தான், அதாவது லத்தீப் ஜைதி அப்படின்ற அந்த கேரக்டர். உங்களுக்கு குறிப்பாக இவங்க ரெண்டு பேரை தாண்டி அமிதாப் பச்சனுடைய அந்த நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோர்ட்டில் ஒரு லாயர் என்ன லெவலுக்கு கன கச்சிதமாக கேஸு கையில் கிடச்சிருச்சுன்னா அந்த எதிர்த்தரப்பு வக்கீலாக என்ன லெவலுக்கு இருப்பாங்களோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு.
அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த படத்தில் அனுப் குமார் தான் அந்த இவர் சார்ந்து வாதாடுற வக்கீலாக வருவார். அனுப் குமார் தான் அந்த பிரஜித் சிங், அவர் தான் அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரதே, வாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம போகலாம் அவங்க பயணத்தை தொடருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரவரே. அவருமே இந்த கதையில் இவர் சார்ந்து வாதாடுற வக்கீலாக அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். உங்களுக்கு அமிதாப் பச்சனுடைய ஒவ்வொரு வார்த்தை வசனங்களும் அந்த கதைக்குள்ளே அவர் பேசுகிற அந்த விஷயங்கள் இருக்குது பாருங்களேன், நம்மளை கதைக்குள்ளே ஆழமாக கட்டி போட்டு கூட்டிகிட்டு போகிறதே அதான். அந்தளவுக்கு இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அதை தான் தாண்டி உங்களுக்கு சமீர் மெஹ்ரான்ற கேரக்டர் பண்ணியிருக்க இம்ரான் ஹஷ்மி இருக்காரு, அவர் தான் ஐயோ நான் கொலை பண்ணணுங்க எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, என்ன நீங்கள் இப்படி சொல்லலாம், நான் வந்து நடந்த சம்பவத்தை நான் நேரில் பார்க்கலங்க எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றப்ப டக்குன்னு அனுக்குமார் வந்து, அதாவது நீங்கள் எத்தனை தடவை சொன்னேன் நிறைய விஷயத்த நீங்கள் வெளிப்படையாக சொல்லக்கூடாது அவர் பிடிச்சிக்கிருவாரு அப்படின்னு சொல்லி, அதனால் ஒரு சில விஷயத்த உள்ளே வச்சுக்கிறேங்க டக்குன்னு வெளியில் சொல்லிடாதீங்க. ஒரு கோர்ட்டுக்குள்ளே என்ன லெவலுக்கு இருக்குமோ அதை அப்படியே கண்ணுக்கு கண்ணு அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு கேம் தான், ஆனால் இருந்தாலும் அந்த இன்வால்மெண்ட்டை நம்ம பார்க்கும்போது டே நீங்கள் கேம் விளையாடுறீங்களா இல்லை உண்மையாகவே ஒரு குற்றவாளியை பிடிச்சி வச்சு தண்டனை கொடுக்க போகிற லெவலுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களடா. கடைசியில் தீர்ப்புன்னு ஒன்று வழங்குவாங்க, அந்த தீர்ப்பெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆத்தாடியே ஒரு ப்ரொஃபஷன் சார்ந்து இருக்கிறவங்கள்ட்ட போனோம்னா, அப்போ டாக்டர் இருக்கிற வீட்டுக்கு போனோம்னா ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க நம்மளை அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த கதையை பார்க்க போனோம்னா அந்த வக்கீல்கிட்ட ஒரு மாட்டிட்டு முழிக்கிறதெல்லாம் அந்த கதையில் நமக்கு அவ்வளோதான் இருக்குது. இதுக்கு இடையில ஓகே கேம் இருக்கட்டும் சாப்பிட போகலாம் வாங்க, ஓகே கேம் இருக்கட்டும் இடையில வாங்க டின்னர் சாப்பிடுவாங்க, கேம் போகிற போக்கில் போட்டோம் இப்போ ட்ரிங்க் பண்ணணும் வாங்க ட்ரிங்க் பண்ணுவோன்னு வேற இடையில கிளம்பி போவாங்க இவங்க. டேய் நீங்கள் உண்மையாகவே சீரியஸாக தான் பண்ணுறீங்களா இல்லை கேமாடா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு வந்து வைத்த போட்டு பிசைங்க பார்த்துங்க இந்த படத்தை பார்க்கும்போது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வச்ச கேமரா ஆங்கிள்ஸை நீங்கள் சொல்லியே ஆகணும். சீன் பை சீன் அந்த கதையில் நமக்கு அந்த கேமரா அவங்க ஒவ்வொரு தரப்புலேருந்து வாதாடுற மாதிரி காமிக்கிற இடங்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக, அந்த ஷோல்டர் ஷாட்டாக இருக்கட்டும் ஒரு மீடியம் ஷாட்டாக இருக்கட்டும், ஒரு படிக்கட்டில் ஏறிக்கிட்டு அமிதாப் பச்சன் ஒன்று சொல்லிட்டு போவார், அப்போ நீங்கள் கொலை பண்ணது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறுவார், ஏன்னா கொலையே பண்ணலைங்க என்னங்க நீங்கள் இனி கேஸ் போக போக தெரியும் அப்படின்ட்டு மேலே ஏறுவார் அதை சொல்லிட்டு அமிதாப் பச்சன். அந்த சீன்லாம் கீழேருந்து மேலே அந்த வேடாங்கல் ஷாட்டில் அந்த வீட்டுக்குள்ளே படிக்கட்டில் காமிச்சாதங்களாக இருக்கட்டும் எல்லாமே அற்புதமாக இருக்கும். இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படி எதுவுமே இல்லை. எந்த விரசமான காட்சியோ நமக்கு வந்து இந்த படத்தில் வந்து விரசமான காட்சி என்ன சொல்கிறது, ஒரு மெச்சூர் அடல்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த ஒரு ரொமான்ஸ் போர்ஷன்லாம் ஒன்று ரெண்டு இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஓகே ரொம்பவும் இதாக இல்லை. இது நிறைய ஆங்கில படங்கள் நம்ம நிறையா இதில் வந்து எவ்வளவோ மோசமாக காமிச்ச விதங்களில் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இது வந்து ஒரு கேஷுவலாக நம்மளால் கதையை நெகட்டி பார்த்துட்டு போயிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு சில காட்சிகள்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி இந்த கதைக்களம் வந்து அந்தளவுக்கு அற்புதமாக இருக்குது, ஒரு புது கதைக்களமாகவே இருக்குது. இப்போ வரைக்கும் வந்த நிறைய தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்த மொழி படங்களில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. பழைய நாவல் அடிப்படையாக கொண்டு பல பேர் தழுவி படமாக எடுத்தாலும் இதையும் எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து முகம் சுழிக்காமல் கதையை அதுக்கு அடுத்து அடுத்து விறுவிறுப்பாக கொண்டு போகிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதாவது நான் ஆக்ஷன் படம் தான் பார்ப்பேன், நான் வந்து ஒரு மெலோட்ராமா மூவி தான் பார்ப்பேன் அப்படின்ற எல்லா ஆடியன்ஸையும் இது கட்டி போடும். அந்தளவுக்கு இதுக்குள்ளே சுவாரஸ்யம் இருக்குது இந்த படத்துக்குள்ளே. நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நான் பேசுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், குறிப்பாக கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.